அனைத்து தனுஷ் ரசிகர்களுக்கும் வணக்கம். இந்த யூடியூப் சேனல் தனுஷ் ரசிகர்களுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட ஒரு யூடியூப் சேனல். இதனால எல்லா தனுஷ் ஃபேன்ஸும் இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. தமிழ் சினிமாவில் இப்போ வந்து முன்னணி ஹீரோக்களில் ஒருத்தர் தான் நம்ம தனுஷ் அண்ணா. இவருக்கு வந்து பல திறமைகள் இருக்கு. சிறந்த நடிகர், சிறந்த பாடலாசிரியர், சிறந்த பாடல் பாடக்கூடியவர், சிறந்த தயாரிப்பாளர், சிறந்த டைரக்டராகவும் இருக்கார். எல்லா திறமை இருந்தாலும் அந்த எல்லா திறமையிலையும் வந்து பெஸ்ட்டாக இருக்கக்கூடியவர் தான் நம்ம தனுஷ் அண்ணா. இப்போ நம்ம தனுஷ் அண்ணா நடிப்பில் வந்து மூணு படம் ரெடியாக இருக்குது. அதில் ஒரு படம் வட சென்னை. இந்த படத்து மேலே மிகப்பெரிய அளவில் ரசிகர்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அது ஏன்னு கேட்டிங்கன்னா, வெற்றிமாறன் அண்ட் தனுஷ் கூட்டணினாலே அது மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆகக்கூடிய ஒரு படம் தான். அதனாலேயே எல்லா ரசிகர்களும் இந்த படத்துக்காக காத்துட்டு இருக்காங்க. இந்த படத்தில் தனுஷ் அண்ணா மட்டும் இல்லாமல் அமீர், ஆண்ட்ரியா, ஐஸ்வர்யா, ராஜேஷ், சமுத்திரக்கனி என ஒரு நட்சத்திர பட்டாளமே நடித்திருக்காங்க. இந்த படத்தோட டீசர் வந்து தனுஷ் பிறந்தநாள் அன்னைக்கு வெளியிட்டாங்க. அது மட்டும் இல்லை, ரசிகர்கள்கிட்ட நல்ல வரவேற்பை பெற்று வந்தது இந்த டீசர். இதனால் இந்த படத்து மேலே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த வட சென்னை படம் அக்டோபர் 17 ரிலீஸ் ஆகும்னு அதிகாரப்பூர்வமாக அவங்களே சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த படம்னு பார்த்தீங்கன்னா, என்னை நோக்கி பாயும் தோட்டா. இந்த படம் எப்படி வரும்னு சொல்லிட்டு ரசிகர்கள்லாம் ஆவலாக காத்துட்டு இருந்தாங்க. பல தடைகள்லாம் ஏற்பட்டது. ஆனால் இப்போ அவங்க வந்து தீபாவளிக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் சொல்லியிருக்காங்க. இந்த படம் ஏற்கனவே யூடியூப்பில் இந்த படத்தின் பாடல்கள்லாம் மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆகிருக்கு. இந்த படத்தில் தனுஷ், மேகா ஆகாஷ் நடிச்சிருக்காங்க. கௌதம் மேனன் இயக்கியிருக்காரு. இந்த படத்துக்கு சிவா இசையமைச்சிருக்காரு. இந்த படம் வந்து இப்போ தீபாவளிக்கு சர்க்கார் படத்தை கூட ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்த படம் மாரி 2. ஏற்கனவே மாரி 1 ரிலீஸ் ஆச்சு. ரசிகர்கள் எல்லாமே நல்ல வரவேற்பை பெற்று வந்தது. இந்த படத்தின் பாடல்களும் மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆச்சு. இந்த படத்தை பார்த்த ரசிகர்கள் எல்லாமே தனுஷ் மாதிரி சட்டை போட்டுட்டு, தாடிலாம் வச்சுட்டு, அந்த கழுத்தில் செயின்லாம் போட்டுட்டு போனாங்க வந்தாங்க. இப்போ அதே மாதிரி மாரி 2. மாரி 1 வந்து தனுஷ், காஜல் அகர்வால், ரூபவ் சங்கர், விஜய் சுதாஸ் மற்றும் பலர் நடித்திருந்தாங்க. இந்த படத்திற்கு அனிருத் இசையமைச்சிருந்தார். தனுஷ் அண்ணா அனிருத் காம்போனால எப்பயுமே சாங்ஸ்லாம் மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆகும். அதே தான் மாரி 1 வந்து எல்லா சாங்ஸும் சும்மா எல்லா ரசிகர்கிட்டையும் போய் சேர்ந்தது. பட்டி தொட்டியெல்லாம் பட்டையை கலப்பின ஒரு பாடல்னு சொல்லலாம். அந்த அளவு அதே மாதிரி பாடலுக்கு ஏற்ற மாதிரி படமும் ஹிட் ஆச்சு. அதனால் பார்ட் 2 எடுத்தாங்க. அந்த படம் பேர் தான் மாரி 2. மாரி 2 பாகத்தில் சாய்பள்ளி, வரலட்சுமி என ரெண்டு ஹீரோயின்கள் இந்த படத்தில். இந்த படத்துக்கு அனிருத் இசையமைக்கல, யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கிறாரு. இந்த படத்தின் படப்பிடிப்பும் முடிஞ்சிச்சு. இந்த படம் வந்து டிசம்பரில் வெளியாகும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கல. இந்நிலையில் இவர் வந்து ஏற்கனவே நம்ம தனுஷ் அண்ணா தமிழ் படங்களை மட்டும் நடிக்காமல் இந்தி படங்களும் நடித்திருந்தார். ராஞ்சனா, சமிதாப்னு அந்த படங்களுடைய வெற்றியினால் இந்த படங்களுடைய வெற்றினால் ஹாலிவுட்லேயும் அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிது. ஹாலிவுட்டில் வாய்ப்பு கிடைக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் இவருக்கு கிடைச்சது, இவர் திறமைக்கு தான் ஹாலிவுட்டில் வாய்ப்பு கிடைச்சிது. தனுஷ் நடித்துள்ள த எக்ஸ்ட்ரானரி ஜேர்னி ஆஃப் ஃபக்கீர் படம் நார்வே திரைப்பட விழாவில் முக்கிய விருதை தட்டிச் சென்றது. இந்த தகவலை பட இயக்குனர் கென் ஸ்டாக் ட்விட்டரில் தெரிவித்துள்ளார். ரஜினிகாந்துக்கு பிறகு நேரடி ஹாலிவுட் படத்தில் நடித்துள்ள 2வது ஹீரோ தனுஷ். கதாநாயகனாக தனுஷ் நடித்துள்ள த எக்ஸ்ட்ரானரி ஜேர்னி ஆஃப் த ஃபக்கீர் என்ற படம் இந்தியாவின் மும்பை, பிரான்ஸ், இத்தாலி போன்ற 4 நாடுகளில் படமாக்கப்பட்டுள்ளது. பல்வேறு சர்வதேச திரைப்பட விழாக்களில் பங்கெடுத்த இப்படம் சமீபத்திய நார்வே திரைப்பட விழாவிலும் கலந்து கொண்டது. அதில் த எக்ஸ்ட்ரானரி ஜேர்னி ஆஃப் த ஃபக்கீர் படத்துக்கு த ரே ஆஃப் சன்ஷைன் என்ற முக்கிய விருது கிடைத்துள்ளது. இது குறித்து படத்தின் இயக்குநரான கென் ஸ்டாக், நேர்மையான படமாக்குதல் மற்றும் கவர்ந்திழுக்கும் காட்சிகள் காரணமாக நடுவர்கள் படத்துக்கு இந்த விருதை அளித்துள்ளதாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். ஆங்கிலம் மற்றும் பிரெஞ்சு ஆகிய மொழிகளில் நேரடியாக தயாரிக்கப்பட்டுள்ள இப்படம் தமிழில் வாழ்க்கையை தேடி நானும் போறேன் என்ற பெயரில் மொழிமாற்றம் செய்யப்பட்டு வெளிவரவுள்ளது. இந்த தகவலை தனுஷ் ஃபேன்ஸ் இப்போ கொண்டாடிட்டு வராங்க. இந்த வீடியோவை பார்க்குற தனுஷ் ஃபேன்ஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம தனுஷ் அண்ணாவை பற்றின பெருமையான இந்த நியூஸை எல்லா தனுஷ் ஃபேன்ஸும் ஷேர் பண்ணுங்கள்.